எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கிறதா இல்லையா? இந்த கேள்வியை பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எந்த வகையில் ஒரு மனிதனுக்கு நோய் உருவாகுது முதல்ல அந்த வகையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்நோய் வெளிநோய். வெளிநோய் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் உணவு, காற்று, நீர். இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் நம்ம இன்டர்னல் உறுப்புகளில் கழிவுகளாக தேங்கி நமக்கு நோயை உருவாக்குது. இயற்கைக்கு மாறாக நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே பசி இல்லாமல் சாப்பிட்றது, தாகம் இல்லாமல் தண்ணி குடிக்கிறது, இந்த உணவு தான் அப்படின்ட்டு தெரியாமலே உணவே இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்டாலும் உடலுக்கு கெடுதி தான். சரி, இது வெளியிலிருந்து போகக்கூடிய வேற எந்த வகையிலையாவது நோய் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேற வழி இருந்தால் சொல்லுங்கள். உள்நோய் அப்படின்னு சொல்லணும்னா உணர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள், நமக்கு தவறான எண்ணங்கள், கோபம், பயம், கவலை, துக்கம், கர்வம், பெரும் இதனால் ஏற்படக்கூடிய நோய்கள். இந்த இரண்டு வகையான நோய்களை நம்ம மிக அழகான சாத்விக உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்விக உணவுன்னா இயற்கையை மட்டும் உணவுகள் வந்து சாத்விக அமைதியை ஏற்படுத்தக்கூடியது. சமைச்ச உணவு எல்லாமே வந்து அமிலத்தன்மை உள்ளது, அது உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது. காரம், புளி, உப்பு மிகையாயிடுச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அதனுடைய உணர்வுகள் அடிப்படையை வந்து இழந்துடும். உணர்வுகளுடைய அடிப்படையில் உணவுகளை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உள்நோய்க்கான வெளிநோய்க்கான காரணங்களை நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ இவ்வாறு எந்த முறையில் நம்ம சீக்கிரமாக நம்ம சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் பொதுவாக அந்த அக்குப்பஞ்சரோடு சேர்ந்து இந்த இயற்கை உணவுகளில் தோல்வியாதி, சிறுநீரக நோய், புற்றுநோய், என்ன சொல்லக்கூடிய கல்லீரல், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டிகள், உறுப்புகளில் வந்து கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கட்டிகள்லாம் ஏன் வந்துச்சு, தோல்வி அதிகம் வந்துச்சு, சிறுநீரக நோய், கல்லீரல் நோய், புற்றுநோய், இது எல்லாமே நம்ம உடம்புல வந்து சிதைந்து போன செல்லுகள் வந்து அந்த குவியில் அக்குமுலேட் ஆகி அது ஒரு கட்டத்தில் நம்ம எதிர்க்க முடியாத தோல்வி அடையும் போது இது விஸ்ஃபோரமாக எடுத்து தான் இவ்வாறு நோய்கள். இந்த சோரியாசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக காத்து இருக்காங்க குணமாகல அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயாளி மிக எளிமையான முறையில் அது ஒரு வாரமோ இரண்டு வாரமோ மூன்று வாரமோ காலத்துக்கு தகுந்தாப்புல நோய்க்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய பிரச்சனைக்கு தகுந்தாற்போல் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். இதை ஷார்ட்டாக பேசுங்க அப்படின்னா பொதுவாக வந்து காலை உணவுகளில் இயற்கையான உணவுகள், பல உணவுகளை மட்டுமே காலையில் 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஏதாவது எந்த சீசனில் விளையுதோ அது எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் நம்ம நாட்டு பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் நீங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதியம் ஏதாவது ஒரு நட்ஸ், 4 வகையான நட்ஸு, அது பாதாம், முந்திரி, வேர்க்கடல, சுண்டலில் தினமும் ஒரு 50 கிராம் காலையில் ஊற வச்சுட்டு மதியம் ஏன் ஊற வச்சு சாப்பிடணும்னா ஊற வைக்கும்போது அது ஈரத்தன்மை வந்து ஹார்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த ஹார்டுத்தன்மை நமக்கு செரிக்கலை அப்படின்னா அஜீர்ணக்கோளாறு ஏற்படும். அதனால் ஊற வச்சு சாப்பிடும்போது பொறுமையாக சாப்பிடும்போது நமக்கு செரிமானம் அதிகரிக்கும். அதே போல் ஒவ்வொரு நோய்க்கு தகுந்தப்பல மதியம் வந்து அவுள்ள தேங்காய் பால் இல்லைன்னா ஒரு சிலருக்கு மதியம் உணவுகளை நம்ம பரிந்துரைக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 வகையான காய்கறிகள், 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ள காய்கறிகள் சாப்பிடும்போது, ஏன்னா அதில் காய்கறிகள் பச்சை காய்கறிகளை வந்து நைட்ரிக் ஆக்சைடு அதிகம் இருக்குது. என்ன பண்ணோம்னா ரத்தத்து செல்களை புதுப்பிக்கும், அதிக உயிர் சக்தியை உடலில் வந்து பெறக்கூடிய வழிமுறை. அதுமாதிரி கம்யூனிகேட்டட் செல், ஒவ்வொரு செல்லோட தொடர்பு எடுத்துருக்கு, எந்த செல்லெல்லாம் நமக்கு நம்ம உடம்புல வந்து நோயாக மாறி இருக்கோ கழிவுகளாக இருக்கக்கூடிய அந்த செல்லுகள்லாம் நம்ம புதுப்பிக்கக்கூடிய ஒரு எளிமையான வழியில் இந்த மாதிரி உணவு முறைகளோட அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறையை செங்கல்பட்டில் செய்கிறாங்க. இது பயிற்சியாகவும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அக்குப்பஞ்சர் மற்ற அக்குப்பஞ்சர் பண்ணக்கூடிய கூட மிக எளிமையான முறையில், ஏன்னா டயாலிசிஸ் பண்ணக்கூடிய கேஸ் எல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக சீக்கிரம், ஏன்னா எதனால பாதிப்பு அடைஞ்சதுன்னா உணவுகள் முறைகள் பழக்க வழக்கங்களால் ஏற்பட்ட அந்த பாதிப்பை உணவுகளிலே ஒழுக்கத்தை ஏற்படுத்தி அந்த உணவு முறையை சீர்படுத்தும் போது அக்குப்பஞ்சர் மிக விரைவாக அந்த, ஏன்னா இப்போ இன்டர்னல் ஆர்கன் வந்து சாதாரணமாகவே அக்குப்பஞ்சரில் வந்து குணமாகும் போது இந்த மாதிரி உணவுகளை இதை வந்து பரிந்துரைக்கக்கூடிய காலத்தை வந்து நம்ம கற்றுக்கணும். யாருக்கு 1 வாரம் ஆகும், யாருக்கு 2 வாரம் ஆகும், யாருக்கு 5 வாரத்திலிருந்து 10 வாரம் ஆகும், அது நோயுடைய விகிதத்தை பொறுத்து கண்டிப்பாக இந்த பயிற்சிகள் வந்து செங்கல்பட்டில் நடைபெறுகிறது. மிக எளிமையான, இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட உணவோட அக்குப்பஞ்சர் செல்வது தங்க மேனியாக ஆகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. மிக அழகாகலாம், நம்ம என்னென்னமோ பண்ணி பார்ப்போம், இந்த முகத்துக்கு உடலுக்கு ஏதாவது
ஃபிட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும்லாம் ஆசைப்பட்றவங்க இந்த முறைகளை நீங்கள் கையாளும் போது மிக எளிமையான, ஏன்னா உடலே ஆர்கானிக்காக மாற்றிட்டா உடல் தன்னுடைய இயக்க சக்தியை சீர்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி ஆரோக்கியமாக வச்சுக்கும். இதை விட சிறந்த வழிமுறை கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லா மருத்துவ முறைகளிலும் தீர்வு தேடுறோம் எந்த ஒரு வகையிலும், ஆனால் எதாவது அடிப்படையில் நோய் வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். உணவு பழக்கம் சரியில்லை, வாழ்க்கை முறை சரி, இதை ரெண்டும் ஒழுங்குபடுத்தி சிகிச்சையை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக மாறலாம், ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.